புதுடெல்லியில் புதிய நிர்வாகம். இவை எல்லாவற்றிற்கும் அப்பால் எதிர்பாராத நிகழ்வுகளையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தியவாறு போராட்ட வரலாறு தொடர்ந்தது. இந்திரா காந்தி அவர்கள் அக்டோபர் 1987 படுகொலை செய்யப்பட்டதும் புதுடெல்லியின் அரசியல் சூழலும் திடீர் மாற்றம் கண்டது. ராஜீவ்காந்தி அவர்கள் தமது தாயின் இடத்தில் பிரதம மந்திரியாக அமர்ந்து நேரு குடும்ப ஆட்சியை தொடர்ந்தார். அரசியல் முதிர்ச்சியும் நடைமுறை தேர்ச்சியும் கொண்ட இந்திரா காந்தியின் எதிர்பாராத திடீர் மறைவு தமிழ் விடுதலை இயக்கத்துக்கு ஒரு பேரிடியாக விழுந்தது. தமிழ் மக்களின் சுயநிர்ணயத்துக்கான போராட்டத்தின் வரலாற்றையும் அதன் சிக்கலான பரிணாமங்கள் பற்றியும் ஆழமான புரிந்துணர்வு இந்திரா காந்தி அவர்களிடம் இருந்தது. ஜெயவர்த்தனேவின் ஒடுக்குமுறை கொள்கைகளை அவர் எதிர்த்தார். ஒடுக்கப்பட்டவர்களின் பரிதாப நிலை மீது அனுதாபம் கொண்டவராகவும் இருந்தார். சிங்கள அரசுக்கு எதிரான தமிழ் மக்களின் ஆயுத எதிர்ப்பு இயக்கத்தை அவர் ஆதரித்தார். தமிழ் மக்களின் நியாயமட்டில் அவருக்கு அனுதாபம் இருந்ததனாலேயே தமிழ் போராளி இயக்கத்துக்கு இராணுவ பயிற்சி அளித்து ஆயுதம் வழங்கும் துணிகர முடிவையும் திருமதி காந்தி மேற்கொண்டார். இதன் மூலம் ஜெயவர்த்தனேவின் ஆட்சிக்கு எதிரான பலமான ஒரு ஆயுத எதிர்ப்பு அணியை தோற்றுவித்து ஜெயவர்த்தனே அரசு தனது இராணுவ அடக்குமுறை கொள்கையை கைவிட்டு ஒரு நியாய அடிப்படையிலான அரசியல் வழிமுறையை கடைபிடிக்குமாறு அதை நிர்பந்திக்க துணிந்தார். புத்தி சாதுரியம் மிக்க பெருமாட்டியுடன் இந்தியாவின் புதிய பிரதம மந்திரியை ஒப்பிடும்போது வெளிநாட்டு கொள்கைகளை வழிநடத்தும் நுண்ணிய சிக்கலான நடைமுறைகளில் புதியவர் ஒரு கற்றுக்குட்டியே. இலங்கையில் ஆயுதம் தரித்த தமிழர்களின் போராட்டத்திற்கு தீவிரமாக உதவும் இந்தியாவின் மறைமுக ஈடுபாட்டின் புவியியல் கேந்திர நோக்கங்களை அனுபவமற்ற இளைவரான ராஜீவால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. தமிழ் மக்களின் அரசியல் போராட்ட வரலாறு தொடர்பான அவருடைய அறிவு சூனியமே. ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்கள் அனுபவித்த கொடிய துயரங்களை அவர் புரிந்து கொள்ளவில்லை. எனவே ஒரு நெகிழ்வற்ற தலையீட்டு கொள்கையையே அவர் கடைபிடித்தார். இதனால் போராளிகளுக்கு வழங்கி வந்த இராணுவ உதவிகளை நிறுத்திவிடுவதற்கான தருணம் வந்துவிட்டதாக ராஜீவ் நிர்வாகம் கருதியது. போர் ஓய்வு ஒன்றை நடைமுறைப்படுத்தி இனப்பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுமாறு போராளிகளை நிர்பந்திக்கவும் ராஜீவ் நிர்வாகம் தீர்மானித்தது. ராஜீவ்காந்தியின் புதிய இந்திய நிர்வாகம் கடைபிடித்த இந்த கொள்கை தீர்மானத்துக்கு அமைவாக தமிழ் போராளி அமைப்புகளுக்கு இந்திய புலனாய்வு அதிகாரிகள் அறிவுரை வழங்கினார்கள். தனித்தமிழ் அரசுக்கான கோரிக்கையை கைவிட்டு இலங்கை அரசின் ஒற்றையாட்சி அமைப்பினுள் பேச்சுவார்த்தை மூலமான ஒரு அரசியல் தீர்வை ஏற்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ராஜீவ் அரசு அறிவுரை வழங்கியது. அரசியல் சுதந்திரத்துக்காகவும் நாட்டு உரிமைக்காகவும் பரப்புரை புரிந்து படை திரட்டி போராட்டம் நடத்திய போராளி குழுக்கள் வெகுவாக மனம் பேதலித்து போயின. இந்தியாவின் உள்ளார்ந்த திட்டம் தொடர்பாக விடுதலை புலிகளின் தலைமை மட்டுமே தொடக்கத்திலிருந்து தெளிவான புரிந்துணர்வோடு இருந்தது. ஏனைய அமைப்புகள் இந்தியா மீது அன்றை வரை நம்பிக்கை வைத்திருந்தன. கிழக்கு வங்காளிகளுக்கு பங்களாதேஷை உருவாக்கி கொடுத்தது போல தமிழ் மக்களுக்கு சுதந்திர அரசு ஒன்றை இந்தியா வடிவமைத்து தரும் என்று நம்பியிருந்தார்கள். தமிழ் மக்களின் போராட்டத்துக்கு இந்தியா உதவுகிறது என்றால் அது அரச தலைவர் ஜெயவர்த்தனை மீது நெருக்கு பாரத்தை கொண்டு வந்து தமிழ் மக்களின் பேரம் பேசும் பலத்தை அதிகரிப்பதை அன்றி இலங்கையில் தனி தமிழ் அரசு ஒன்றை உருவாக்குவதற்கு அல்ல என்பதை விடுதலை புலிகள் தொடக்கத்திலிருந்தே அறிந்திருந்தார்கள். ஆனால் சிங்கள அரசு மட்டில் ஒரு நல்லிணக்க அணுகுமுறையை போராளி அமைப்புகள் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்திய நிர்வாகம் நெருக்கத் தொடங்கியதும் விடுதலை புலி தலைவர்களிடையே ஆழமான ஏமாற்ற உணர்வே தோன்றியது. அமைதி முயற்சியை கடைபிடிக்குமாறு இந்தியா கடுமையாக வற்புறுத்த தொடங்கியதும் போராளி அமைப்புகளிடையே அச்சம் உருவானது. தந்திரமிக்க கிழட்டு நரி ஜே.ஆர். ஜெயவர்த்தனா தமிழ் மக்கள் மட்டில் நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள மாட்டார் என்பது அவர்களுக்கு தெரியும். தமிழ் மக்களின் லட்சியத்துக்கும் இந்தியாவின் கேந்திர நலனுக்கும் இடையே ஒரு பெரிய முரண்பாடு உருவாகுவதை பாலா உணர்ந்தார். இத்தகைய முரண்பாட்டை எவ்வாறு தீர்த்து வைக்கலாம் என்பதே அவருடைய சிந்தனையை அப்போது குடைந்து கொண்டிருந்தது. அதே சமயம் இயக்கத்தின் அரசியல் இராணுவ கட்டமைப்பு விரிவாக்கும் ஒரு பாரிய திட்டத்தை விடுதலை புலிகள் செயல்படுத்த தொடங்கினார்கள். தமிழ்நாட்டில் ஒதுக்குப்புறமான காடுகளிலேயே பல இராணுவ பயிற்சி பாசறைகளை பிரபாகரன் ஏற்கனவே நிறுவியிருந்தார். இதனால் இராணுவ பயிற்சி பெறுவதற்காக தமிழீழத்திலிருந்து இளம் போராளிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் செறித்த பெரும் நிதியோடு விடுதலை புலிகள் வெளிநாடுகளிலிருந்து ஆயுதங்களை வாங்கத் தொடங்கினார்கள். ஒரு தடவை எனது வீட்டு அறைகளில் AK-47 ரக துப்பாக்கிகளும் ராக்கெட் விசிறி எரிகணைகளும் நிரம்பி வழிந்தன. எமது அறையில் ஆடை பெட்டகத்தில் ரூபாய் நோட்டுகள் கோடிக்கணக்கில் அடுக்கப்பட்டிருந்தன. எமது அரசியல் அலுவலகம் நன்கு விரிவடைந்து நன்கு நிறுவனமயமாக்கப்பட்டு இருந்தது. உலகம் பூராவும் உள்ள ஊடகவியலாளர்கள் அங்கு அடிக்கடி வந்து போனார்கள்.
இயக்கம் தனது அதிகாரப்பூர்வமான ஏட்டை தமிழிலேயே வெளியிட்டு கொண்டிருந்தது. விடுதலை புலிகளின் வெளியீட்டை ஆங்கிலத்திலே வாய்ஸ் ஆஃப் டைகர்ஸ் என்ற பெயரிலே பிரசுரிக்க அதன் தயாரிப்பிலும் வெளியீட்டிலும் நான் பாலாவுக்கு உதவி கொண்டிருந்தேன். தமிழ்நாட்டில் உள்ள அகதி முகாம்களுக்கு நான் செல்வதற்கு இந்த வெளியீடே காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டு அகதிகள். இலங்கையிலிருந்து வந்த தமிழ் அகதிகள் ஒரு பாதுகாப்பான புகலிடமாகவே தமிழ்நாட்டை கருதி வந்திருக்கிறார்கள். தங்களுடையதும் தங்கள் குடும்பத்தினருடையதாகவும் உயிர்களுக்கு அஞ்சி ஓடிய ஆயிரம் ஆயிரம் அகதிகளுக்கு தமிழ்நாட்டின் மொழி, பண்பாடு, சமயம் முதலானவை ஊருக்கு வெளியே ஊராக அமைந்திருந்தது. பல இலங்கை தமிழ் மக்கள் தமிழ்நாட்டிலே சிறிய வியாபாரங்களை தொடங்கி வீடு வாங்கி நல்லபடியாக அங்கே குடியமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் பலருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை. மன்னார் தீவின் கரையோரத்தில் வாழ்ந்த தமிழ் மக்களில் ஏறத்தாழ 20,000 பேர் 1985 முற்பகுதியில் தங்கள் பகுதியில் ஸ்ரீலங்கா இராணுவம் நடத்திய ஒடுக்குமுறைக்கு அஞ்சி படகுகளில் ஏறி புலம்பெயர்ந்தார்கள். வியட்நாமிய படகு அகதிகளுக்கு சமதியான தமிழ் மக்களின் படகு அகதி கோலம் இது. அனாதரமான துயர் தோய்ந்த இத்தனை பெருந்தொகை தமிழ் அகதிகள் திடீரென்று தமிழ்நாட்டு கிழக்கு கரையிலே போய் இறங்கிய போது இத்தகைய பாரிய மனித அவலத்தை தேற்ற தமிழ்நாடு அதிகாரிகள் ஆயத்தம் எதுவும் இல்லாது வழி தெரியாது திகைத்தார்கள். உள்ளூர் வாசிகள் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட போது காற்று மலையிலிருந்து காப்பாற்ற தற்காலிகமாக குடியேறும் வட்ட வடிவிலான கட்டடங்கள் கரை நீளம் இருந்தன. மன்னாரிலிருந்து வந்த தமிழ் அகதிகளுக்கு அவையே வீடுகளாயின. தமிழ்நாட்டு கோவலத்துக்கு பயணம் புரிந்து அவர்களுடைய நிலையை கேட்டறிந்து அவற்றின் அடிப்படையில் புலிகளின் குரலுக்கு கட்டுரை எழுத தீர்மானித்தேன். உள்ளே அறைகள் இல்லாத வட்ட வடிவ கட்டடங்களே இந்த சூறாவளி காப்பகங்கள். தமிழ்நாடு கிழக்கு கரை நீளம் இவை நிறுவப்பட்டிருக்கின்றன. கரையோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று சீறி அடிக்கும்போது சுற்றி வர உள்ள கிராமங்களுக்கு காப்பிடமாக அமையும் வண்ணமாக இவை நிறுவப்பட்டிருக்கின்றன. இந்திரா காந்தி அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் 1984 தமிழ்நாடு அத்தகைய ஒரு பேரிடரை சந்தித்தது. நடுங்கச் செய்யும் இந்த இயற்கையின் சீற்றத்தை நான் நேரிலே கண்டிருந்தேன். இந்த சூறாவளி தனது வழியில் எதிர்ப்பட்ட அனைத்தையும் வேரோடு சாய்த்திருந்தது. இடுப்பளவு ஆழமான அழுக்கு நீரையும் பரவியிருந்தது. சென்னையிலும் அது வீரோடு சீறியடித்து கடந்து சென்றிருந்தது. ஆகவே உறுதியான காப்பகங்கள் தேவை என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அவை அவசரகால தரிப்பிடங்களாகவே இருக்க பொருந்தும். சூறாவளியின் போது, பெருமழையின் போதும் அவை உதவும். ஆனால் அகதிகளை நிரந்தரமாக தங்க வைக்க அவை போதுமானவை அல்ல. அந்த கட்டடம் ஒன்றுக்குள் நுழைந்தபோது எனது இதயம் உறைந்து போனது. எங்கும் கூட்டம் கூட்டமாக ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன. அறைகள் இல்லாத அந்த பெரும் கூடத்துக்குள் குறுக்கும் மறுக்குமாக கந்தல்களும் பல வண்ண சேலைகளும் கட்டப்பட்டிருந்தன. மனித வாழ்வின் விசித்திரமே இதுதான். கூட்டமாக வாழுமாறு சூழ்நிலை மக்களை பொது இடத்தில் தள்ளிய போதும் மக்கள் தங்கள் அடிப்படை சமூக அலகலை, அதாவது குடும்பத்தை நாடவே முற்படுகிறார்கள். தனிமை காக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தோடு ஒவ்வொரு குடும்பமும் சில அடி நீளம், சில அடி அகலமானதாகவும் இருந்தாலும் தனக்கென ஒரு சிறிய பகுதியை பிரித்து முடிச்சு போட்டு சேலைகளால் வேலிகளாகவும், மேலிருந்து தொங்கும் சேலைகளால் சுவர்களாகவும் அடைத்து மற்றவர்களிடமிருந்து தன்னை வேறுபடுத்தியிருந்தது. இந்த துணிச்சுவர்களுக்குள்ளே 5, 6, 7, 8 பேர், இனி முதியவர்கள், புதிதாக திருமணமானவர்கள், பிறந்த குழந்தை, இப்படி குடும்பத்தினர் வாழ துடித்து கொண்டிருந்தார்கள். மண்ணெண்ணெய் அடுப்பிலிருந்தும் விறகு அடுப்பிலிருந்தும் புகையும் தீஜ்வாலையும் அந்த இடத்தை ஆபத்தானதாக, உடல் நலங்கேடானதாக ஆக்கியிருந்தது. மக்களோடு உரையாடி இடத்தை சுற்றி பார்க்க முற்பட்டதும் அங்கே இருப்பவர்களுக்கு போதுமான உணவு கிடைக்கவில்லை என்று கண்டுகொண்டேன். குழந்தைகள் உப்பிய வயிறோடு, எலும்பும் தோலுமான கைகாலோடு, செம்பட்டை பற்றிய கருங்கூந்தலோடு எங்கும் காணப்பட்டார்கள். அதுவே பொது நியதியாக இருந்தது. காரணம், பாலோ பால் மாவோ அங்கு கிடைப்பது அரிது. பால் இல்லாத தேநீரில் சிறிது சீனி கலந்து அல்லது சோறு வடித்த கஞ்சியை தாய்மார் பாலகருக்கு ஊட்டினார்கள். இருமல், தடிமல், ஒழுகும் நாசி, காய்ச்சல், சொறி, வயிற்றோட்டம் ஆகியவை உடல்நல பிரச்சனையாக இருந்தன. ஆனால் அங்கே மருந்து இருக்கவில்லை. இந்த மனித அபலத்தை பார்க்கும்போது குற்ற உணர்வும் ஆற்றாமையும் என்னை பற்றி கொண்டது. நானும் அவர்களோடு ஒருவராக இல்லையே என்ற குற்ற உணர்வு, அவர்களுக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லையே என்ற ஆற்றாமை உணர்வு. அதே நேரம்
அடக்க உணர்வும் என்னை ஆட்கொண்டது. இந்த உணர்வை இந்தியாவிலும் இலங்கையிலும் நான் வாழ்ந்த அந்த நீண்ட காலப்பகுதியில் பல தடவை அனுபவித்திருக்கின்றேன். இவ்வாறு வறுமைக்கும் துயரத்துக்கும் மத்தியில் கூட இந்த மக்கள் எப்படி தமது மனிதத்துவத்தை பேணுகிறார்கள் என்பதும், தங்கள் கண்ணியத்தையும் மரியாதை காட்டும் பண்பையும் காப்பாற்றுவதில் எவ்வளவு கருத்தாக இருக்கிறார்கள் என்பதும் என்னை மலைக்க வைத்திருக்கின்றது. இந்த தடவை பொருட்தட்டுப்பாட்டையே எங்கும் காண முடிந்தது என்றாலும், தமிழ் விருந்தோம்பலும் தாராள மனப்பான்மையும் அவர்களிடமிருந்து பீரிட்டு வெளியே வந்தன. சீனி தட்டுப்பாடு நிலவிய போதிலும் தித்திப்பான தேநீரோடு எம்மை உபசரித்தார்கள். யாரோ அன்று தமது பங்கை எமக்கு மனமு வந்து கொடைபுரிந்துவிட்டு தாம் வயிறு காய்ந்து இருப்பார்கள். இந்த மனித அவலத்தை ஒரு கட்டுரை வடிவிலே செய்தித்தாள்களுக்கு எழுதுவது எனக்கு வெகு இலகுவாக இருந்தது. ஆனால் மனதை உருக வைத்த அந்த அவலக் காட்சிகளை நெஞ்சிலிருந்து நீக்குவது இலகுவாக இருக்கவில்லை. ஏனென்றால் மிக மோசமான நிலைகளிலேயே அந்த மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பச்சை பாலகர்களில் நான் கண்ட நோய் அறிகுறிகள் எனக்கு கவலை அளித்திருந்தன. நாம் எந்த மக்களுக்காக போராடுகிறோமோ அவர்களில் இந்த அகதிகளும் ஒரு பகுதியே. ஆகவே இந்த பிரச்சனையை ஒதுக்கிவிட்டு அப்பால் நகர என்னால் இயலவில்லை. ஒரு விடுதலை இயக்கமானது அரசியல் இராணுவ முனைகளில் நின்று போராட்டம் நடத்துவது போல, தான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களின் நலன்களின் மீது அக்கறை எடுக்கவும் கடமைப்பட்டிருக்கின்றது. இயக்கத்தின் செலவுகளை நிர்வகிக்கும் போது நுணுக்கமாக கணக்கு பார்த்துதான் பிரபாகரன் அவர்கள் செலவை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்காக 5000 ரூபாய் சிறு தொகையை ஒதுக்கித்தர அவர் மறுக்க மாட்டார் என்பதும் எனக்கு தெரியும். எனவே அவர் எங்களை பார்க்க வந்தபோது பிரச்சனையை அவரிடம் எடுத்து கூறினேன். இந்த ஒரு முகாமுக்காவது சில உணவுப் பொருட்களும் மருந்தும் வாங்க நிதி வழங்குமாறு கேட்டேன். அவர் உடனடியாக சம்மதித்தார். மட்டக்களப்பு சிறையிலிருந்து தப்பி வந்த மருத்துவர் ஜெயகுலராஜா அகதி முகாம்களுக்கு என்னோடு கூடி வந்து நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை பரிசோதிக்க உற்சாகமாக ஒப்புக்கொண்டார். நிதிகளும் சேர்ந்தன, நன்கொடைகள் திரண்டன, வேலை பெருகியது. எங்கள் குழு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அகதி முகாம்களை தரிசித்தது. இறுதியில் எமது பணியை ஓர் ஒழுங்கமைப்புக்குள் கொண்டு வர தீர்மானித்தோம். அந்த அமைப்புக்கான யாப்பை பாலா எழுதினார். எமது பணி தமிழர் புனர்வாழ்வு கழகம் என்ற பெயரில் அறக்கொடை அமைப்பாக பதிவாகியது. தமிழ்நாட்டில் உள்ள 1000 இலங்கை தமிழ் அகதிகளுக்கு உதவி புரிவதே கழகத்தின் நோக்கமாகியது. மருத்துவர் ஜெயகுலராஜா கழகத்தின் தீவிர தொண்டரானார். காலம் செல்ல நிர்வாகம், திட்டமிடல், திட்ட நடைமுறை ஆகியவற்றின் பொறுப்புகள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இப்பொழுது தமிழ் புனர்வாழ்வு கழகம் ஒரு வலுவான அமைப்பாக வளர்ந்துவிட்டது. தனித்து இயங்கும் அறக்கொடை அமைப்பாக செயற்படுகிறது. இலங்கை வடகிழக்கில் தங்கள் தாயகத்திலேயே வீடு வாசல் இழந்து இடம்பெயர்ந்த 1000 தமிழ் மக்களுக்கு பல வகை உதவிகளை புரிந்து கொண்டிருக்கிறது. இந்தியா பல புதிர்களையும் முரண்பாடுகளையும் கொண்ட நாடு. இந்திய சமூக வாழ்க்கை தொடர்பாக வெளியாரை திகைக்க வைக்கும் மிகவும் புதிரான முரண்பாடு என்னவென்றால், பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையேயுள்ள பாரிய ஏற்றத்தாழ்வே. இந்தியாவில் இனி இல்லையென்ற பணக்காரர் ஒருபுறம், படுமோசமான ஏழைகள் மறுபுறம். எதிரும் புதிருமான இந்த படுகேடான வேறுபாட்டுக்கு நடுவே பலம் மிக்க நடுத்தர வகுப்புகள். மிக மோசமான வறுமை பற்றிய வர்க்க ஆய்வை நான் இங்கே நடத்த வரவில்லை. இந்தியாவில் ஒப்பற்ற குபேரர் ஒருபுறமும் வரியாரில் வரியார் மறுபுறமும் உள்ள ஒரு பயங்கர சூழல் நிலவுகிறது என்பதையே அடிக்கூற விரும்புகிறேன். இந்தியாவில் தமிழ் அகதிகள் நெருக்கி அடித்து கொண்டு மனிதாபிமானம் மற்றும் மறுக்கப்பட்ட நிலையில் வாழ்வது என்னை வெகுவாக பாதித்தது என்பது உண்மையே. ஆனாலும் தமிழ்நாட்டின் வறிய நிலையும் மனதை பாதித்ததே. எனது மனதில் பதிந்த ஒரு சம்பவம் இன்றும் நெருடலாக வருகிறது. பெசன் நகரில் உள்ள எமது மாடி வீட்டில் இருந்து கொண்டே உலகம் உருள்வதை பார்த்து கொண்டிருக்கலாம். சமூக அநீதியையும் வறுமையையும் நினைவூட்டும் சம்பவம் ஏதாவது கண்முன்னே நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் மாலை சோம்பலோடு சிந்தனையில் ஆழ்ந்தபடியே ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்த்து கொண்டு நின்றேன். தூரத்தில் ஒட்டி உலர்ந்த உருவம் நடைபாதையில் தள்ளாடியபடியே நகர்ந்து கொண்டிருந்தது. உருவம் கிட்ட வர 30 மதிக்கக்கூடிய ஒரு இளைஞனை அடையாளம் காண முடிந்தது. வாரப்படாத நீண்ட தலைமுடி, விழா எலும்புகள் ஒட்டிய தோளில் புடைத்து கொண்டிருந்தன. மெலிந்த நீண்ட முடியுடைய தோற்றம், நிறர் படங்களில் கோவில்களிலும்
பார்க்கும் இயேசு கிறிஸ்துவின் சிலையை பார்க்கும் ஞாபகத்தை ஏற்படுத்தியது. வீதியில் வழிவழியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பீப்பா போன்ற குப்பை தொட்டிகளில் அருகே அவன் அடிக்கடி நிற்பதை உணர்ந்தேன். நல்ல தெளிவாக பார்க்க முடிந்தபோது அந்த குப்பை தொட்டிகளில் வீசப்பட்ட எச்சில் உணவை அவன் தேடுவதை கண்டேன். குப்பை தொட்டிகளில் மனிதர் எச்சில் உணவை தேடுவது இந்தியாவில் புதுமையல்ல. ஆனால் நான் அங்கே பார்த்து கொண்டிருக்கும் காட்சி எனது மனதை விட்டு அகலவே இல்லை. அந்த இளைஞன் கடைசியாக எமது மாடிக்கு அருகே உள்ள குப்பை தொட்டியை நோக்கி நகர்ந்தான். அதே நேரம் வேறு புறத்திலிருந்து ஒரு பசுவும் மேய்ந்தபடியே அங்கே வந்தது. இருவரும் ஒரே நேரத்தில் அந்த குப்பை தொட்டியை அடைந்தார்கள். அங்கே நாற்றம் எடுத்து கொண்டிருந்த அழுகலை இருவரும் பகிர்ந்து உண்டார்கள். குப்பைக்குள்ளிருந்து கிளறி எடுக்கும் உணவு மீதங்களை அந்த இளைஞன் கடித்து கொண்டிருக்க தொட்டியின் மறுபுறம் அந்த பசு தனது வாயில் அகப்பட்டதை மென்று கொண்டிருந்தது. வறுமையின் கொடுமையாக, கையறு நிலையாக, மானிட அவமதிப்பாக இந்த காட்சி எனது மனதை இன்றும் குடைகிறது.